वेलकम टू टीएनपीसी स्मॉल शॉर्टकट्स चैनल गुड मॉर्निंग टू एवरीबॉडी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஹிஸ்டரியில மக்கள் புரட்சி அந்த லெசன்ல பேலன்ஸ் உள்ளத பாப்போம் தீரன் சின்னமலையில நம்ம விட்டது வந்து எதோட விட்டோம் நம்ம மருது சகோதரர்களோட விட்டோம் அடுத்து தீரன் சின்னமலை என்ன செய்றாங்க அப்படினா இவங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலையில மேம்பாளையம்ன்ற இடத்துல பிறந்திருக்காங்க இவங்களோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி அப்ப தீரன் சின்னமலையோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டை சேர்ந்த பாளையக்காரர் அப்ப கொங்கு நாடுன்றது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது கொங்கு நாடுன்னா சேலம் கோவை கரூர் திண்டுக்கல் கரூர் திண்டுக்கல் கோவை சேலம் இதெல்லாம் வந்து கொங்கு நாடு சேர்ந்தது இது மதுரையோட நாயக்கர்களோட ஒரு பகுதி தான் இந்த கொங்கு நாடுன்னு சொல்றாங்க அப்ப மதுரை நாயக்கர்களோட ஒரு பகுதி தான் என்னன்னா இந்த கொங்கு நாட்டு பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கொங்கு நாடு வந்து ஃபர்ஸ்ட் யார் கைப்பற்றினாங்கன்னா மைசூரை சேர்ந்த உடையார்கள் வந்து கைப்பற்றினாங்க அடுத்து இந்த மைசூர் உடையார்கள் கிட்ட இருந்து யார் கைப்பற்றினாங்கன்னா மைசூர் சுல்தான்கள் வந்து கைப்பற்றினாங்க அடுத்து வந்து மூன்றாவது மற்றும் நான்காவது மைசூர் போருக்கு பின்னாடி வந்து ஆங்கிலேயர்களோட வசம் ஆனச்சு மூன்று மற்றும் நான்காவது மைசூர் போருக்கு அப்புறம் வந்து இந்த கொங்கு நாடு யாரோட கைக்கு கீழ வருதுன்னா ஆங்கிலேயர்களோட கைக்கு வருது பிரெஞ்சு ராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை வந்து இந்த தீரன் சின்னமலை வந்து பெற்றிருந்தார் இவர் வந்து யார் பக்கம் இருந்து செயல்பட்டார்னா திப்பு சுல்தானுக்கு பக்கத்துலேருந்து செயல்பட்டார் பிரெஞ்சு இராணுவத்தோட நவீன போர் முறையை பயிற்சி பெற்றிருந்தார் யாருன்னா தீரன் சின்னமலை இவர் ஓடாநிலை அப்படின்ற பகுதியில் தங்கினார் ஏன்னா அந்த இடத்த விட்டு அவர் நகரவே இல்லை ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடலை அதனால அவர் வந்து ஓடாநிலை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்கி ஒரு கோட்டையை கட்டுறாரு 1800 வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆங்கிலேயர்களை தாக்குறதுக்காக மராத்தியர்களையும் மருது சகோதரர்களையும் உதவியே கேட்குறாரு யாரா 1800 கோயம்புத்தூர்ல வச்சுட்டு மராத்தியர்கள் மற்றும் மருது சகோதரர்களோட உதவியை கேட்குறாங்க ஆனால் அவங்களோட உதவி வந்து இவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரோட உதவியும் கிடைக்காதனால கோவையில் என்ன பண்ணுறாரு அவர் மட்டுமே தனியாக தாக்குதல் செய்கிறாரு கோவையில் வச்சு இவர் வந்து தாக்கப்படுறாரு இவர் வந்து தோல்வியை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் தப்பிச்சு எங்கெல்லாம் போகிறாருன்னா காவேரி ஓடாநிலை அரச்சலூர் போன்ற இடங்களில் வந்து கொரில்லா போர் முறையில் வந்து இவர் வந்து ஆங்கிலேயர்களை வெற்றி பெறாரு அப்போ எந்த இடங்களில் கோவையில் வந்து தாக்கப்பட்டு தோத்துறாரு அடுத்து தப்பிச்சு வந்து காவேரி ஓடாநிலை அரச்சலூர் போன்ற பகுதிகளில் கொரில்லா போர் முறையில் மூலமாக ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இந்தி இறுதியில் வந்து தமது சமையல்காரர் நல்லப்பன் இவரோட சமையல்காரரான நல்லப்பர்னால வந்து காட்டி கொடுக்கப்படுறாரு இவர் வந்துட்டு காட்டி கொடுத்து சங்ககிரியில் வச்சு இவர் வந்து தூக்கில் போடப்படுறாரு தீரன் சிந்தமலை வந்து எங்கேருந்து தூக்கில் போடுறாருன்னா சங்ககிரி அப்படின்ற இடத்துல வச்சுட்டு தூக்கில் போடுறாங்க அடுத்து வேலூர் கழகம் வேலூர் கழகம் வந்து 1806 வேலூர் கழகம் வந்து நான்காம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பம் வந்து எங்கே சிறை வைக்கப்படுறாங்கன்னா வேலூரில் வந்து சிறை வைக்கப்படுறாங்க நான்காம் மைசூருக்கு பின்னாடி வந்து எங்கே மைசூர் போருக்கு பின்னாடி வந்து திப்புவோட குடும்பம் எங்கே இருக்குன்னா வேலூர் சிறையில் இருக்குது ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானோட பணியாளர்கள் 3000 பேரோட சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்கிறாங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் அதனால இவங்க எல்லாமே வேலூர் பக்கத்தில் தான் எல்லாருமே இந்த 3000 ஃபேமிலியும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான வீரர்கள் வந்து இந்தியர்களாக இருந்தாங்க இந்த வேலூர் கோட்டையில் ஒர்க் பண்ணவங்க ஒரு பகுதியினர் வந்து 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் பங்கு பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருநெல்வேலி பாளையக்காரர்கள் கிளர்ச்சி எப்போ நடந்ததுன்னா 1800 நடந்தது இதில் பங்கு பெற்றவங்க தான் இந்த வேலூரில் ஒர்க் பண்ணவங்க ஒரு பகுதியினர்ன்றாங்க வேலூர் கோட்டை வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் சந்திப்பு மையமாக இருந்தது அப்போ எந்த இடம்னு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையம் அப்படின்னு கேட்டால் வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து 1803 வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் என்பவர் வந்து சென்னை மாகாண கவர்னர் ஆறாரு அப்போ சென்னை மாகாண கவர்னராக யார் வராங்கன்னா வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் அப்படின்றவர் 1803 வர்றாரு இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா 1805-06 சில கட்டுப்பாடுகளை இராணுவத்தில் அறிமுகப்படுத்தினார் யாருன்னா வில்லியம் காவண்டிஸ் அப்படின்றவர் காவண்டிஸ்ன்றவர் வந்து ஒரு சில அறிமுகப்படுத்துகிறார் ஒரு சில கட்டுப்பாடுகளை இராணுவத்தில் 1805-06 சென்னை மாகாண படைத்தளபதி இந்த சர் ஜான் கிரடாக் என்பவர் வந்து கட்டாயப்படுத்தினார் இவர் அறிமுகப்படுத்தின அந்த இராணுவத்தில் அறிமுகப்படுத்தின சில கட்டுப்பாடுகளை இந்த ஜான் கிரடாக் என்ன பண்ணுறாருன்னா கம்பல்சரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா இந்த காவண்டிஸ் பெண்டிங்கிறவர் அதை கட்டாயப்படுத்தினவர் யாருன்னா கிரடாக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீருடை வந்து போடணும் அடுத்து வந்து தாடி மீசையை வந்து சரியாக சேவ் பண்ணணும் அடுத்து வந்துட்டு சமய அடையாளங்களை வந்து இடக்கூடாது தின்னொருக்குமானா வைக்கக்கூடாது அடுத்து கடுக்கன் காதில் போட்டிருந்தால் கலட்டிடணும் அடுத்து இன பாரபட்சம் கருப்பினம் வெள்ளை இனம் அந்த மாதிரி இன பாரபட்சம் பார்க்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்துட்டு அதுக்கான காரணங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க
அடுத்து June 1986 ராணுவ தளபதி அக்னியு அப்படின்றவர் வந்து சிலுவையுடன் கூடிய தலைப்பாகையை அறிமுகம் செய்கிறாரு. அவர் அறிமுகப்படுத்தின அந்த தலைப்பாகை வந்து அக்னியு தலைப்பாகை அப்படின்னு அழைக்கப்படுது. எப்போ June 1806 அறிமுகப்படுத்தினார், யாருன்னா அக்னியுன்றவர். July 10 வந்து முதல் மற்றும் 23 படைப்பிரிவினர் வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. யாருன்னா முதல் மற்றும் 23 படைப்பிரிவை சேர்ந்தவங்க வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. July 10 திப்புவின் மூத்த மகன் பதேஹைதர் இணைந்து கர்னல் பான்கோட் முதல்ல வந்து இந்த கோட்டையில் வந்து யாரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இறக்குறாருன்னா கர்னல் பான்கோட் அப்படின்றவர் தான் இறக்குறாரு. இவங்க திப்புவோட மூத்த மகனான பதேஹைதரும் இந்த புரட்சியில் சேர்ந்துக்கிறாரு. 1 மற்றும் 23 படைப்பிரிவினர் தான் கழகத்தை செய்கிறாங்க. பதேஹைதர் வந்து புதிய ஆட்சியாளராக சொல்கிறாங்க. திப்புவோட புலிக்கொடியை வந்து ஏற்றுறாங்க ஆங்கிலேயர்களோட கொடியை இறக்கிட்டு. மேஜர் கூட்ஸ் வந்து என்ன செய்கிறாருனா ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பியோட கிட்ட ஒரு தகவலை இந்த தகவலை சொல்கிறாங்க. எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்கன்றது சொன்னார். யார்னா கூட்ஸ், யார்கிட்டனா கில்லஸ்பி கிட்ட சொல்லி சொல்கிறாரு. இவர் விரைந்து வந்து என்ன செய்கிறாருனா எல்லாத்தையும் அடக்கி அமைதி நிலைக்கு கொண்டு வர்றாரு. இதில் 113 ஐரோப்பியர்களும் 350 சிப்பாய்களும் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தலைப்பாகை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த தலைப்பாகை பிரச்சனையான தலைப்பாகையை விலக்கி கொண்டாங்க. திப்புவோட குடும்பம் வந்து திரும்ப எங்கே கொண்டு போனாங்கன்னா கல்கட்டாவுக்கு கொண்டு போனாங்க. ஏற்கனவே திப்புவோட குடும்பம் எங்கே இருந்தது, வேலூர் சிறையில் இருந்தது. அதுக்கடுத்து இப்போ அவங்களோட ஃபேமிலியை கல்கத்தாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்து வில்லியம் காவண்டிஸ் என்ன பண்ணுறாருன்னா பணி நீக்கம் செய்யப்படுறாரு. ஏன்னா அவர் தான் அந்த தலைப்பாகையை கொண்டு வந்தார். அவரால் தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவர் தான் போட்டிருப்பார். அதனால் அவர் வந்துட்டு பணி நீக்கம் செய்கிறாங்க. 1857 வந்து முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி யா இந்த வேலூர் புரட்சி இருந்தது அப்படின்னு சொன்னது வந்து விடி சவார்க்கர் வந்து சொல்லியிருக்காரு. விடி சவார்க்கர் என்ன சொல்கிறாருன்னா 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடியாக இந்த வேலூர் புரட்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து பெரும்புரட்சி பார்ப்போம். இந்த பெரும்புரட்சி என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கான காரணங்கள் முதல்ல என்னென்னா முதல்ல மக்களை சுரண்டது, மதத்தை மாற்றுறது, கிறிஸ்டியானிட்டியை எல்லாம் மாற்றுறாங்க. அடுத்து வந்து கலாச்சார தலையீடு, சதி, பெண்களை படிக்க வைக்கிறது, விதவை திருமணம், இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் அவங்களோட தலையீடு. அடுத்து வந்து வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம். அடுத்து என்ஃபீல்டு ரக துப்பாக்கி, மெயின் ரீசன் வந்து இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தான் வந்து மெயின் ரீசன். இதெல்லாம் வந்து காரணங்கள்னு சொல்கிறாங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட கொழுப்பு வந்து பசுவோட கொழுப்பாகவும் இல்லை பன்றியோட கொழுப்பாகவும் இருந்தது அப்படின்றாங்க. பசு வந்து நம்ம இந்துக்கள் வந்து தெய்வமாகவும் இவங்க முஸ்லீம்ஸ் வந்துட்டு பன்றியை வந்து அருவறுக்கத்தக்க மிருகமாகவும் சொல்கிறாங்க. அதனால் முஸ்லீம்ஸு நம்ம ஹிந்து ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை எதிர்க்கிறாங்க. 1857 March 29 என்ன ஆகுதுன்னா பராக்பூரில் உள்ள வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே, பராக்பூரில் சேர்ந்த மங்கள் பாண்டேன்றவர் எப்போன்னா March 29 1857 ஒரு உயர் அதிகாரியை கொள்கிறாரு. அப்படி உயர நான் வந்து துப்பாக்கி தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவரை தூக்கில் போட்டுடுறாங்க. அடுத்து 1857 இந்த சம்பவம் நடந்தது March 29 அதுக்கப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து May 10 நடக்குது. May 10 மீரட்டில் 3rd குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் என்ன செய்கிறாங்கன்னா மீரட்டில் 3rd குதிரைப்படையை சேர்ந்தவங்க சிறையை உடைச்சிட்டு வெளியில் வர்றாங்க. வெளிப்படையான புரட்சி எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் மீரட்டில் வெளிப்படையாக மீட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிப்படையாக ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெளிப்படையான புரட்சின்னு கேட்டால் மீரட்டு புரட்சி முத முதல்ல எங்கன்னா பராக்பூர். வெளிப்படையான புரட்சி எங்கன்னு கேட்டால் மீரட்டில். அடுத்து 11 மற்றும் 20 உள்ளூர் காலாட்படையுடன் இணைந்து டெல்லி சென்றனர். அந்த 3rd குதிரைப்படை பிரிவு இருக்காங்கல்ல அவங்க வெளியில் வந்து யார் கூட சேர்றாங்கன்னா 11 மற்றும் 20 உள்ளூர் காலாட்படை குதிரைப்படை என்ன செய்து காலாட்படை கூட இணைந்தது. 3rd குதிரைப்படை 11 மற்றும் 20 காலாட்படையோடு இணைந்து எங்கே போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க. அப்படி டெல்லிக்கு போகும்போது மீரட் சிப்பாய்கள் May 11 2nd பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசன் சொல்கிறாங்க. அப்போ எப்போ சொன்னாங்க அப்படின்னா May 11 வந்து என்ன சொல்கிறாங்க மீரட் சிப்பாய்கள் வந்து பகதூர் ஷாவை டெல்லியோட கிங்காக சொல்கிறாங்க. டெல்லி வந்து பெரும்புரட்சியோட மையமாக டெல்லி தான் வந்து புரட்சியோட மையமாக இருந்தது அப்படின்றாங்க. பகதூர் ஷா வந்து அதன் அடையாளமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கானிங் பிரபு தான் அப்போ வந்து வைஸ்ராயாக இருக்கார். அதனால் கானிங் பிரபு என்ன செய்கிறார் அப்படின்னா புரட்சியை அடக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுத்தாருன்னா சென்னை, மும்பை, இலங்கை, பர்மா போன்ற இடங்கள்லேருந்து ஆட்களை வந்து கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு இடத்துல வங்காளம், அடுத்து
இலங்கை மலாயா போன்ற பகுதிகளிலிருந்தெல்லாம் இந்த மருது சகோதரருக்கு எய்து போடும்போது அங்கிருந்தெல்லாம் படை வீரர்கள் கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து சென்னை, பம்பாய், இலங்கை, பர்மா இந்த மூணு இந்த நான்கு பகுதிகளிலேருந்து படைகளை வந்து கானிங் பிரபு வந்து வர கூட்டிகிட்டு வர்றாரு. அடுத்து வந்து சீனாவிலிருந்து ஆங்கில படைகள் வந்து கல்கத்தாவுக்கு வர்றாங்க. அடுத்து வந்துட்டு சீக்கிய படைகளையே டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டெல்லியில் தான் பிரச்சனை, அதனால் சீக்கிய படைகளை டெல்லிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. 1857 வந்து செப்டம்பர் 20 நிக்கல்சன்னால் வந்து டெல்லி வந்து கைப்பற்றப்படுது. 11 யாரை நம்ம பகதூர் ஷாவை அவர் வந்து பேரரசர்னு சொல்கிறாங்க. 20 நிக்கல்சன்னால் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா டெல்லி வந்து மீட்டு எடுத்துக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் வந்துட்டு. இதனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பகதூர் ஷாவை வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்துகிறாங்க. ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டு அங்கே கொண்டு போய் வச்சுறாங்க. அவர் எப்போ இறக்குறாருனா 1862 வந்து இறக்குறாரு. இந்த 1862 நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், நேற்று ஒன்று பார்த்தோமே, நவீன நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. நவீன நாணயங்கள் வெளியிடப்பட்டது வந்து 1862 தான் வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம். நம்ம ஹைகோர்ட்ஸ் மூணு இடத்துல ஸ்டார்ட் பண்ணதும் 1862 சொல்லி பார்த்தோம். அப்போ இவர் பகதூர்ஷா செத்ததும் எப்போ தான், 1862 தான். அப்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹைகோர்ட் ஓப்பன் ஆகும்போது நாணயங்களை வெளியிடுறாங்க. யார் இறந்ததுனால வெளியிடுறாங்கன்னா நம்ம பகதூர்ஷா இறந்ததுனால வெளியிடுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னோட ஒன்றா ரிலேட் பண்ணி படிச்சுட்டோன்னா அந்த இயர் மறக்காது. அப்போ பகதூர்ஷா இறந்ததுனால அவரோட ஞாபகமாக நாணயங்களை ஹைகோர்ட்டில் வெளியிடுறாங்க 1862. அடுத்து சீக்கியர்கள், ஆப்கானியர்கள், கூர்கா படையினர் இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அடுத்து டெல்லியில் வந்து பகதூர் ஷா, டெல்லியில் பகதூர் ஷா வந்து கிங்காக இருக்கார். அந்த இந்த புரட்சிக்கு வந்து யாரெல்லாம் படையை தலைமை ஏற்றினாங்க, அதை யார் வந்து திரும்ப மீட்டுக்கிட்டாங்க ஆங்கிலேயர்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை யாராருன்னு சொல்லி பார்ப்போம். டெல்லிக்கு வந்து பகதூர் ஷா இருந்தார், அதை வந்து ஜான் நிக்கல்சன் தான் மீட்டுக்கிட்டார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து வந்து லக்னோ, லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்கள்கிட்டேருந்து மீட்டினது வந்து ஹென்ரி லாரன்ஸ். இந்த லக்னோ வந்து எங்கே தப்பிச்சு போனாங்கன்னா நேபாளத்தில் மறைஞ்சி தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் இந்த நேபாளத்துலேயே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், லக்னோவை பேகம் ஹஸ்ரத் மஹால், இவங்க வந்து ஹென்ரி லாரன்ஸு. அப்போ லக்னோ அப்படின்றது லக்னோ இருக்கா, இங்கே மீட்டது வந்து லாரன்ஸ், இவங்களும் லாலான்னு தான் ஆரம்பிக்குது. அடுத்து வந்துட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுனா நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம வீடு வந்து மஹால் மாதிரி பெருசாக கட்டலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். பேகம் ஹஸ்ரத் மஹால், அப்போ மஹால் மாதிரி நம்ம பெரிய வீடு கட்டுவோம், இல்லை நமக்கு லக் இருந்துச்சுன்னா பெரிய மஹால் மாதிரி வீடு கட்டுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த லக்னோன்றனால இங்கே லாலே வருதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம், லாரன்ஸு. இப்போ ஹென்ரி லாரன்ஸ், லக்னோ, பேகம் ஹஸ்ரத் மஹால், ஹென்ரி லாரன்ஸ். இந்த அம்மா எங்கே போய் மறைஞ்சு வாழ்ந்தாங்க, நேபாளத்தில் வந்து மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கான்பூர், கான்பூரில் வந்து நானா சாஹிப், சர் காலின் கேம்பல். கான்பூருக்கு நானா சாஹிப், சர் காலின் கேம்பல். இந்த கேம்பெல்லுன்றது நம்ம ஏற்கனவே படித்தோமா, ஞாபகம் இருக்கா, சேவல் வந்து பெல் அடிக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினவரும் இவர் தான் சொல்லி பார்த்தோமா. அடுத்து வந்து அப்போ நானா சாஹிப்பை கைப்பற்றுறதோ, நானா சாஹிப் தலைமையேற்ற கான்பூரை கைப்பற்றுறது இந்த காலின் கேம்பல் தான் கைப்பற்றுறாரு. இந்த நானா சாஹிப்பு எங்கே தப்பிச்சு போனாங்கன்னா நேபாளத்தில் தப்பிச்சு போனாங்க. இவர் தூங்கும்போது இவரை கைது செய்து தூக்கில் போட்டாங்க. அப்போ யாரை வந்து தூங்கும்போது கைது செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த நானா சாஹிப்பை. அடுத்து நானா சாஹிப் கான்பூர், நானா கான்பூர் நானா சாஹிப் இவங்க